ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஆரா பஸ் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வால்வோ B9R ஐ ஷிஃப்ட் பஸ்ஸோட ட்ராவல் வீடியோ. இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து சென்னை வர சர்வீஸு. நாகர்கோயிலில் 7 மணிக்கு கிளம்பி சென்னை வராங்க. ஸோ வர வழியில் அவங்களோட ரூட்ஸ் வந்து பார்க்கும்போது காவல் கிணறு, வள்ளியூர், திருநெல்வேலி, மதுரை, அதுக்கப்புறம் திருச்சி, விழுப்புரம், சென்னை இந்த ரூட்டில் வராங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஒரு வ்ளாக் மாதிரிலாம் எடுக்கலை, கேபின் ஜேர்னி கிடச்சிச்சு சான்ஸு டிரைவர் அண்ணாக்கிட்ட பேசிட்டு. ஸோ தெரிஞ்ச அண்ணா அப்படிங்கிறதுனால கேபினில் உட்காந்துட்டு கேபின் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதை எனக்குமே கேபின் வீடியோ ரொம்ப பிடிக்கும் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அதனால் அதை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், சேனலில் போடுங்க ப்ரோ, என்கிட்ட சேனலில் நீங்கள் போட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால் நான் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ டைம் லைன்ஸ் மட்டும் அவங்க நோட் பண்ணி வச்சுருந்தாங்க, இந்த பஸ்ஸோட டைம் லைன்ஸு. அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு வந்து எங்கேருந்து கிளம்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளியன் குமார விலை அப்படின்னு சொல்லிட்டு, வல்லன் குமார விலை அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிளேஸு. 6:00 அங்கே டைமு. நாகர்கோயில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட் வந்து 7 PM. இப்போதைக்கு இந்த பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு வால்வோ B9R ஐ ஷிஃப்ட் பஸ்ஸை வச்சுட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. டெய்லி சர்வீஸ் கிடையாது, மோஸ்ட்லி வந்து வீக்கெண்ட் மட்டும் இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. பார்த்தா தேர்ஸ்டே வந்து நாகர்கோயிலில் கிளம்பி, ஃப்ரைடே இங்கே சென்னையிலேருந்து எடுத்துப்பாங்க, திருப்பி அதுக்கப்புறம் சண்டே அங்கேருந்து கிளம்பி, அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் பேட்டர்னில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவங்களுக்கு பேசஞ்சர் லோட்ஸ் நல்லா வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா ஆல்டர்னேட் டேஸில் கூட அவங்க ரன் பண்ணுவாங்க ஃப்யூச்சரில். இப்போ டைம் லைன்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஏறினது வந்து திருநெல்வேலியில் ஏறினாங்க. திருநெல்வேலியில் டிபார்ச்சர் டைம் பார்த்தா 8:30 PM, கரெக்டாக 8:30 PM வந்துருச்சு. என் ஃப்ரெண்டு ட்ராவல் பண்ணது ஒரு வீக்கெண்ட் அன்றைக்கி. நான் என்றைக்கு வசந்தமில் ட்ராவல் பண்ணி சென்னை வந்தோனோ அதே டேஸில் தான் அவங்க வந்து இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாங்க. எனக்கு அப்புறம் கிளம்புனாங்க அவங்க 8:30 PM. நான் வசந்தமில் வரும்போது மதுரைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிளேஸில்னு நினைக்கிறேன், அவங்கே என்னை வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. இந்த பஸ் நான் ஓவர்டேக் பார்க்கும்போது என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியல, ஆனால் அவங்கள வந்து எங்களை லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த பஸ்ஸு. ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து அன்றைக்கி 1300 ரூபீஸ் கிட்டே இருந்துச்சு. இது வந்து ஃபுல் சீட்டர் பஸ் தான். ஸோ 1300 வால்வோக்கு நம்மளுக்கு வீக்கெண்ட் அப்படின்னா பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். டைம்லைன் வந்து திருநெல்வேலி 8:30 PM, அதுக்கப்புறம் ஹோட்டல் பாலாஜின்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டலில் பிரேக் போட்டிருந்தாங்களாம் கைத்தாருக்கப்புறம். பிரேக் டைமிங் 9:25 ஒரு 9:40 PM வரைக்கும் சொன்னாங்க. மதுரையில் டிக்கெட் பிக்கப் இருந்துச்சு, ஸோ அதனால் மதுரை என்ட்ரி போட்டிருந்தாங்க. அப்புறம் திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1:15 AM போல் க்ராஸ் பண்ணாங்களாம். அப்புறம் செகண்ட் பிரேக் எங்கன்னா உளுந்தூர்பேட்டையிலேருந்து விழுப்புரம் ஸ்ட்ரெச், அந்த லைனில் வந்துட்டு செகண்ட் பிரேக்கு 3:30 AM அந்த மாதிரி டைமில் போட்டிருக்காங்க, அரௌண்ட் ஒரு 15 மினிட்ஸு. அதுக்கப்புறம் விழுப்புரம்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக், ஸ்லோ மூவிங் டிராஃபிக் நிறையவே இருந்துச்சான். ஸோ ஃபைனலாக பெருங்கலத்தூர் அவங்கள ட்ராப் பண்ணும்போது டைம் வந்து 6:35 AM. ஸோ மோஸ்ட்லி ஒரு 6:15, 6:20 போல் கிளாம்பாக்கம் க்ராஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பஸ் வந்து அன்றைக்கி அவன் ட்ராவல் பண்ணப்போ பார்த்தா கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர் ஏதோ அது வரைக்கும் ட்ராப் இருந்துச்சு போல். ஸோ கோயம்பேடோட அரைவல் டைம் வந்து அன்றைக்கி அவங்க போட்டிருந்தது ஐ திங்க் 5:00 ஏதோ போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் இப்போ நான் வெப்சைட்டில் செக் பண்ணும்போது கோயம்பேடு டைம் வந்து காலையில் 8 மணி போட்டிருக்காங்க. பெருங்கலத்தூரோட டைம் வந்து 7:15 AM போட்டிருக்காங்க. இவன் ஃப்ரெண்டு ரீச் ஆனது வந்து 6:35 AM ரீச் ஆகியிருக்காங்க. ஸோ ஓவரால் ட்ராவல் டைம் 8:30 PM கிளம்பி 6:35 AM கொண்டு 10 hours போல் பெருங்கலத்தூருக்கு வந்துட்டாங்க, வித் விழுப்புரம்க்கு அப்புறம் இந்த டிராஃபிக்கு அப்புறம் பிரேக் எல்லாமே சேர்த்து. மேக்ஸ் ஸ்பீட் 105 km/h வரைக்கும் போயிருக்காங்க பஸ்ஸு. ஸோ யாராச்சும் இந்த மாதிரி வீக்கெண்ட் டைமில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேபி உங்களுக்கு இந்த டைமிங் செட் ஆகிடுச்சு, டிக்கெட் ப்ரைஸ்லாம் செட் ஆகுது அப்படின்னா இந்த வால்வோ ஒரு நீங்கள் ட்ரை பண்ணி சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ட்ராவல் வீடியோ பார்த்திங்கன்னா ரத்தீமினா இப்போ ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப நேரம் டெயில் பண்ணி போன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பஸ்ஸஸ் SETC அப்புறம் கொஞ்சம் ப்ரைவேட் பஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ண வீடியோஸ் கண்டினியூ ஆகும். ஸோ வீடியோ பாருங்கள்.
எனக்கு வந்து பர்சனலாக வால்வோவில் வந்துட்டு நம்ம கேபின் ஜர்னி பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒன்ஸ் டிஏடியில் நான் ட்ராவல் பண்ணேன், ஆனால் அந்த டைமில் வந்து விலாக் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கல, கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு வால்வோவில் கேபின் சான்ஸ் எதுவும் கிடைக்கல. கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னா இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணி கேபின் ஜர்னி எடுக்கலான்ருக்கேன். ஸோ மற்றபடி ட்ராவல் டைம்லைன்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஓவர்டேக் வீடியோஸ் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்காங்க. இது ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸை ஓவர்டேக் பண்ண வீடியோ. குடன்குளம் டு சென்னை அந்த சர்வீஸ் நினைக்கிறேன். சீட்டு ஸ்லீப்பராக இருக்கும், ஏசி சீட்டு ஸ்லீப்பர். ஸோ இதுதான் ஃபைனல் வீடியோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்னோட இன்னொரு ட்ராவல் பிளாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய், டேக் கேர்.